இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற ஆக்டர் மூனா ரமேஷ் அவர்கள் கிட்ட தளபதியோட கடைசி படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தான் இயக்க போறாருன்னு நியூஸ் வருது, அது உண்மையானு கேட்டதுக்கு இல்ல தளபதி கூட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு படம் பண்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 3 வருஷமாவே தெரியும். அதாவது வாடிவாசலுக்கு அடுத்த படமா தான் அதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். பட் வாடிவாசலுக்கு முன்னாடி அந்த படம் உடனே நடக்க போதான்னு சொல்லிட்டு எனக்கு பெருசா தெரியல, அப்படி நடந்தா சூப்பரா இருக்கும், எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அதுல ஒரு கேரக்டரை வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலா வெற்றிமாறன் அவர்களோட எல்லா படங்களையுமே மூனா ரமேஷ் அவர்களை பார்க்கலாம். பிகாஸ் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கிட்ட வெற்றிமாறன் அவர்கள் உதவி இயக்குனராக இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம். சோ அதனால எல்லா வெற்றிமாறன் படங்கள்லயும் இவருக்கு ஒரு கேரக்டர் கண்டிப்பா இருக்கும். சோ இவர் சொல்றத பார்க்கும்போது தளபதியோட கடைசி படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை அதிகமாகுது. அண்ட் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் சில மாதங்களுக்கு முன்னாடியே நான் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணிட்டு இருக்கேன், பட் அது எல்லாமே காத்துலயே இருக்கு, சோ அதனால அது என்னன்றதை இப்ப என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அது என்ன படம்ன்றது இப்ப வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. ஒருவேளை அது தளபதிக்கான ப்ராஜெக்டா இருக்கலாம், ஏன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னு அவர் சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய ஆக்டருக்காக தான் இருக்கும். பட் தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் கூட ஒரு படம் டிஸ்கஷன்ல இருக்கிறதா சொல்லியிருந்தார் ஆல்ரெடி. தென் ரீசெண்டா அஜித் அவர்களோட படத்தை வேற பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. சோ ஒரு பெரிய ஹீரோ படம் தான் அது, பட் ஆனா அந்த ஹீரோ யாருன்றது தான் கன்ஃபார்மா தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி அது தளபதி ப்ராஜெக்டா இருக்கணும். சோ என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.